ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். சாரி நண்பர்களே, ஃபஸ்ட்டு ஒரு லைவ் ட்ரை பண்ணேன், பட் எனக்கு அதில் ப்ராப்பராக சம் இஷ்யூஸ்னால என்னால் கனெக்டிவிட்டி சரியாக பண்ண முடியல. ஓகே நண்பர்களே, ஸோ இப்போ எல்லாருக்கும் கிளியராக இருக்கும்னு நம்புகிறேன். ஓகே, இப்போ மார்க்கெட் பற்றின ஒரு சின்ன ரிவ்யூ மட்டும் பார்த்துடலாம். ஸோ இப்போ தான் நான் டெலிகிராமில் ஒரு கால் ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருந்தேன், பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து ரெக்கமெண்டேஷன் அப்படின்றதுலாம் கிடையாது, என்னுடைய பர்சனலான வியூ தான் அங்கே வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் 5 மினிட்ஸ் கேண்டில் தான் வச்சுருக்கேன் நண்பர்களே. இதுதான் வந்து இன்றைக்கி இந்த 5 மினிட்ஸில் நடந்த டே ஹை அண்ட் இது வந்து ஹை அண்ட் லோ. ஸோ இது வந்து எனக்கு ஒரு சப்போர்ட் பார்ட்னாக தான் தெரியுதே தாண்டி, இது வந்து ஒரு பெரிய செல்லிங் ப்ரெஷர்ஸாக வந்து பிரேக் பண்ணுமா அப்படின்ற அளவுக்கு வந்து எந்த ஸ்டாக்ஸுமே இல்லை. ஓகேங்களா, இப்போ மார்க்கெட் வந்து எனக்கு என்னுடைய புரிதல் வந்து அதாவது ரிலையன்ஸாக இருக்கட்டும் இல்லை மற்ற ஸ்டாக்ஸாக இருக்கட்டும் எதுவும் பெரிய லெவல் நெகட்டிவில் இல்லை. கோடக் பேங்க் எல்லாமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக தான் இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் இது ஒரு சப்போர்ட் பார்ட்டாக எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே போகும் தான் நினைக்கிறேன். ஸோ 90 அந்த ரேஞ்சில் கொடுத்துருந்தேன், இப்போ ஆல்மோஸ்ட் 82-83 அந்த ரேஞ்சில் இருக்குது நம்ம சூஸ் பண்ண ஸ்ட்ரைக்கு. ஹையஸ்ட் இங்கே தான் ஸ்டாப்லாஸ், 10-15 பாயிண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அவ்வளோதான். ஏன்னா வந்து நம்மளுக்கு ஓவரால் தெரியுது இல்லைங்களா, எனக்கு தெரிஞ்சு அன்வைண்டிங்கில் ஷார்ட் கவரிங் தான் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு குளோபல் மார்க்கெட் வைஸ் அந்தளவுக்கு பெரிய நெகட்டிவில் இல்லை. சிங்கப்பூர் மார்க்கெட்லேருந்து எல்லாமே ஓரளவுக்கு கொஞ்சம் பாசிட்டிவில் தான் க்ளோசிங் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஐடி செக்டர்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்கன்னா நல்லா மேலே போகும். ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா, ஐசிஐசிஐ பேங்க் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இதை வச்சுலாம் நம்ம வந்து மார்க்கெட் என்டையராக நெகட்டிவில் டேர்ன் ஆகிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே. ஸோ இது கரெக்டாக சப்போர்ட் லெவலாக வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கான ஸ்டாப் லாஸஸ் அண்ட் டார்கெட்ஸை நான் கொஞ்சம் நேரத்தில் அப்டேட்டட் பண்ணுறேன் மார்க்கெட்டுடைய நெக்ஸ்ட் மொமெண்டம் பொறுத்து. ஓகே, ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் நண்பர்களே, நான் சொன்ன மாதிரி கோடக் பேங்க்கு நல்ல மொமெண்டம். எனக்கு தெரிஞ்சு கோடக் பேங்க் சப்போர்ட் பண்ணால் மார்க்கெட் நல்லா போக வாய்ப்பு இருக்கு. சரிங்க பாருங்க, கோடக் பேங்க்கு. ஸோ அவன் அந்த 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணி பிரேக் பண்ணி ஆக்சுவலாக ஒரு கன்சாலிடேட் பிரேக் பண்ணி நல்லா பாருங்க, ஸ்ட்ராங் பிரேக் அவுட் கொடுத்து போயிருக்காங்க. வால்யூம்ஸும் நல்ல பர்ஃபெக்டாக இருக்கு. ஸோ கோடக் பேங்க் இவங்கெல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்கும். அண்ட் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா கால் ரைடிங் பண்ணுறதுக்கு தான் நிறைய ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க நிஃப்டியில். ஸோ இறங்கி வரத்தை வச்சு பயந்துடாதீங்க, இதெல்லாம் காமனாக நடக்கிறது தான். திடீர்னு ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு கூட மறுபடியும் மார்க்கெட் மேலே போகும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா டுடேஸுடைய கேப் டவுன் நடந்தது பார்த்தீங்கன்னா, அந்த இடத்த வந்து கரெக்டாக வந்து கேப் ஃபில் பண்ணியாச்சு. கேப் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ மேபி மார்க்கெட் ஃபால் ஆச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு 17,090, ஏன்னா இங்கே ஒரு கேப் அப் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இந்த டேவுடைய கேப் அப் வரைக்கும் மேபி ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு கூட மறுபடியும் மார்க்கெட் வந்து புல்பேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ ஓவராலாக ஐசிஐசிஐ பேங்க்கு சில இதெல்லாம் நெகட்டிவ்ல, அண்ட் ரிலையன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா இப்போ டே லோவில் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் இதனால் வந்து மார்க்கெட் மேபி இறங்குற மாதிரி உங்களுக்கு காமிக்கலாம். அண்ட் மேபி இறங்குச்சுன்னா இந்த லெவல்லேருந்து இறங்குச்சுன்னா ஒரு அதிகபட்சம் ஒரு 100 பாயிண்ட் நிஃப்டி கீழே ஃபால் ஆகலாம். ஃபால் ஆகிட்டு எனக்கு தெரிஞ்சு அங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் புல்பேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுக்குன்னு வந்து ரொம்பலாம் ஷார்ட் பண்ணிடாதீங்க, இவ்வளோ தான் பாயிண்ட்ஸு, அதுக்குள்ளே தான் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி ரேஞ்ச் பவுண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி ப்ளே பண்ணிக்கிங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டபுள் டாப்லேயே வந்து ஃபார்ம் ஆகுது பாருங்கள். ஒவ்வொரு இதுவுமே வால்யூம்ஸும் பாருங்களேன், பெரிய லெவலில் செல்லிங் ப்ரெஷர்ஸ் போகிறதுக்கான வால்யூம்ஸும் இல்லை. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக வந்து ட்ரேட் பண்ணுங்கள். ஐடி செக்டர்ஸ் இல்லை பேங்க் செக்டர்ஸில் திடீர்னு வந்து பைங் ஜோனுக்கு மாறிட்டாங்கன்னா மார்க்கெட் நல்லா போக வாய்ப்பு இருக்குது. சரி நண்பர்களே, அண்ட் அதே மாதிரி நம்ம டெலிகிராம்லேயே அப்டேட் பண்ணியிருந்தேன் இன்னைக்கு இன்ட்ராடே வாட்ச் லிஸ்ட்டில் சோலா ஃபினான்ஸ், எம்என்டம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோல்பால், இந்த ஸ்டாக் எல்லாமே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஷுவராக வந்து மொமெண்டம் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் ரியல் எஸ்டேட் செக்டர்ஸ் ஓரளவுக்கு நல்லாவே சப்போர்ட்டிவாக தான் இருக்காங்க. இது தாண்டி இன்னும் முக்கியமான ஏதாவது விஷயம் அப்படின்னா யூபிஎல் பாருங்கள் நண்பர்களே. யூபிஎல்லும் கொஞ்சம் இன்னைக்கு கேப் அப்பில் தான் லைட்டாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அண்ட் டே சார்ட் வச்சு காமிக்கிற பாருங்களேன், ஒரு ஹேமர் பேட்டர்னில் ப்ரீவியஸ் டே, ஓகேங்களா, ஹேமர் பேட்டர்னில் க்ளோசிங் வச்சுருக்கிறாங்க. இது வந்து நல்ல ஒரு டிமாண்ட் ஜோன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு டிமாண்ட் ஜோனில் சப்போர்ட் எடுத்துருக்கிறாங்க. மேபி மார்க்கெட் வந்து நல்ல சப்போர்ட் கொடுத்தாங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து நல்லாவே புல்பேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது நண்பர்களே. ஓகேங்களா, ஸோ மேபி இந்த கேப் ஃபில் பண்ணுற வரைக்கும் மேலே போகும். 704 வரைக்குமாவது அட்லீஸ்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் யூபிஎல்ல.
ஸோ பார்ப்போம் மார்க்கெட்டுடைய மொமெண்டம் தகுந்த மாதிரி டெஃபினட்டாக மேலே போக வாய்ப்பு இருக்குது. யூபிஎல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி, இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஈவினிங் வீடியோவில் நான் கிளியராக இதை பற்றி சொல்கிறேன். ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி கூட பாருங்கள், ப்ரீவியஸ் டே நல்ல க்ளோசிங், அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டோஜி மாதிரியான டைப் ஆஃப் கேண்டல்ஸில் வந்து க்ளோசிங் வச்சு ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இவங்களும் வந்து சப்போர்ட் ஜோனில் தான் இருக்கிறாங்க நண்பர்களே, ஓகேங்களா. ஸோ ஏன் இந்த ஸ்டாக்ஸ் வந்து நான் ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறேன் அப்படின்றதெல்லாம் நம்ம இன்றைக்கி ஈவினிங்கில் கிளியராக டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் மார்க்கெட் ஒரு பையிங் டேர்ன் ஆச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக் எல்லாம் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கேபிஐ டெக்னாலஜி, ஸோ இது மார்னிங்கே ட்ரை பண்ண மார்க்கெட் ஓப்பனிங் முன்னாடி இதெல்லாம் காமிக்கலான்ட்டு. அண்ட் கேபிஐ டெக்கும் பாருங்கள், இவங்களும் வந்து டிமாண்ட் ஜோனில் தான் வந்து ஓப்பன் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் நேற்று வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்காக புல்லிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்ன்ஸு, ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு மேலேயும் கேப் அப்பில் ஓப்பன் பண்ணி தான் பண்ணுறாங்க. வால்யூம்ஸ் ஓரளவு ரீசனபிளாக இருக்குது. இப்போ என்ன மார்க்கெட்டுடைய பேனிக் மூமெண்டம் தகுந்த மாதிரி இது மூவ் ஆகிட்டுருக்கு நண்பர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. ஸோ இது தவிர்த்து கேபிஐ டெக்னாலஜி, அப்புறம் சோலா ஃபினான்ஸ் பற்றி சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் எப்பவுமே நான் ஆக்சுவலாக நான் எப்படி ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னா எல்லா ஸ்டாக்குமே ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப பிரேக் அவுட்ஸு இதெல்லாம் எது எதெல்லாம் சான்சஸ் அதிகமாக இருக்கோ அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் என்ட்ராய் ப்ளே பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி இதெல்லாமே நான் ப்ளே எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுத்து டேர்ன் ஆச்சு அப்படின்னா டெஃபினட்டாக இந்த ஸ்டாக் எல்லாமே மேலே போகும். அண்ட் அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக்கு இன்றைக்கி மொமெண்டமில் நல்ல ஹியூஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கக்கூடிய பங்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே நண்பர்களே, ஆக்சுவலாக இன்றைக்கி கொஞ்சம் மின்னப்பின இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எப்படி மொமெண்டம் போகிறாங்கன்றத பார்த்துட்டு நான் உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து ஏதாவது இன்னேற்று இந்த நேரத்தெலாம் பார்த்தோம் இல்லைங்களா, நல்ல பிரேக் அவுட் கொடுத்து மொமெண்டமான ஸ்டாக்குகள் எதா அதே மாதிரி ஏதாவது பிரேக் அவுட் ஆக வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக நான் இன்டிமேட் பண்ணுறேன் நண்பர்களே. ஓகே, கொஞ்சம் எல்லாமே இன்றைக்கி முன்னப்பின்னதாக இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி நம்ம இன்றைக்கி ப்ளே பண்ணுவோம். நான் ஸ்டார்டிங் சொன்னது அவசரப்பட்டு ஷார்ட் செல்லிங் பண்ணுறது இதெல்லாம் பண்ணாதீங்க, ஏன்னா ஒவ்வொரு முறையும் மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு தான் ட்ரை பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஹியூஜ் வால்யூம்ஸ் எல்லாமே வந்து ரிலையன்ஸு, ஆக்சிஸ் பேங்க்கு இவங்கெல்லாம் கொஞ்சம் டேர்ன் ஆனாங்க அப்படின்னா நிச்சயமாக மார்க்கெட் வந்து புல்பேக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே. சரிங்க, அடுத்து இன்ஃபோசிஸ் பாருங்கள் நண்பர்களே. ஐடியில் எனக்கு தெரிஞ்சு இன்ஃபி மட்டும்தான் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. இன்ஃபோசிஸ் உடைய இது டே சார்ட்டுங்க, நம்ம 5 மினிட் சார்ட் வைப்போம். இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக இதுதான் வந்து கேப் அப் கொடுத்தது. கேப் அப்போ வந்து கேப் ஃபில் பண்ணிட்டான் பாருங்கள் இன்ஃபோசிஸ், தெரியுதுங்களா, கேப் ஃபில் பண்ணிட்டாங்க. இது 5 மினிட் சார்ட்டு. ஸோ கரெக்டாக இந்த இடம் சப்போர்ட் எடுத்துட்டு ஒரு கன்சால்டேட் ஜோன்லேருந்து மேலே போகுது பாருங்கள். அண்ட் வால்யூம்ஸும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து கிராஜுவலாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் இப்போ அடுத்தடுத்து சில ஸ்டாக்ஸ்லாம் டிசிஎஸ் இந்த மாதிரிலாம் சப்போர்ட்டிங் கொடுத்தாங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து இன்ஃபியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நல்ல ஒரு அப்ட்ரெண்ட் போகிறதுக்கு. ஸோ இன்ஃபியை வந்து உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. டே ஹையை கிராஸ் பண்ணால் எனக்கு தெரிஞ்சு நல்ல மொமெண்டம், அப்படி இல்லைனா இதுதானே வந்து ஃபஸ்ட்டு கேண்டிலுடைய லோ, இதை வந்து என்ட்ரி பாயிண்ட்டாக கூட எடுத்துக்கலாம். அதாவது 1741 அந்த ரேஞ்சை இதை உடச்சிதுன்னா இதை ஃபஸ்ட்டு டார்கெட்டாக கூட நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த லெவல் உடச்சிட்டு ஸ்ட்ராங்காக க்ளோசிங் வைக்கட்டும், க்ளோசிங் வச்சுதுன்னா அப்போ வந்து நீங்கள் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள், ஏன்னா கொஞ்சம் நல்ல மொமெண்டம் இருக்குது அப்படின்றதுனால. இதை தவிர்த்து மற்றபடி வேறு எந்த ஸ்டாக்ஸும் பெரிய லெவலில் மூவ் ஆகிற அளவுக்கு வாய்ப்புகள் இல்லை, அவசரப்படாதீங்க. அதே மாதிரி இப்போ நம்ம நிஃப்டி பற்றி பார்த்தோம் இல்லைங்களா, இப்போ நிஃப்டி பாருங்கள், இப்போ இறங்குச்சு இல்லைங்களா நிஃப்டி, இப்போ 5 மினிட்ஸ் தானே வச்சு பார்த்தோம், இப்போ பாருங்கள் அப்டேட் டேர்னிங் எடுத்துட்டான் பாருங்கள்.
ஸோ இது 5 மினிட்ஸ் வைஸ் இது நல்ல ஸ்ட்ராங் க்ளோசிங்காக இருந்தது அப்படின்னா இது அப்படியே மார்னிங் ஸ்டார் ரிவர்சல். இப்போ நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க, இந்த இடம் வந்து ஓகே செல்லிங் ப்ரெஷர் அவ்வளோதான் மார்க்கெட்டு ஏற வாய்ப்பு இல்லை அதோட கீழே விழுந்துரும் பிரேக் கொடுத்துட்டாங்க அப்படி கிடையாது. ஸோ நம்ம கிளியராக பார்க்கணும் எங்கெங்கெல்லாம், இங்கே பாருங்கள் எங்கெங்கெல்லாம் வந்து டர்ன் நடக்குது அந்த வால்யூம்ஸ்லாம் கீழே பாருங்கள் எப்படிலாம் வந்து ரிவர்சல் எடுக்க இதை ட்ரை. மோஸ்ட்லி வந்து சப்போர்ட்டு எல்லா நேரத்துலையும் உடச்சிட்டு பயங்கரமாக கீழே இறங்கிடாது, அதுக்குன்னு ஒரு ஏதாவது ஒரு பெரிய பேனிக் செல்லிங் நியூஸ் இருக்கணும் இல்லை ஒரு ஒரு பிரேக் அவுட் லெவலாவது இருக்கணும். மார்க்கெட்டு இறங்குறதுக்கு பிரேக் அவுட்ஸ் பெரிய பிரேக் அவுட் லெவல்லாம் இப்போ கிடையாது. எனக்கு தெரிஞ்சு 17,050 மார்க்கெட் பிரேக் ஆகி பிலோவில் க்ளோசிங் வச்சா மட்டும்தான் 17,000 இதை கொஞ்சம் எல்லோரும் எதிர்பார்க்குற ஒரு சப்போர்ட். இதை உடச்சதுனால மார்க்கெட்டில் எவ்வளோ செல்லிங் ப்ரெஷர் இருக்கும். 17,150 இதெல்லாம் பெரிய சப்போர்ட் இல்லைங்க, இதெல்லாம் டேர்னிங் எடுக்கிற பாயிண்ட்ஸ் ஒவ்வொரு சின்ன லெவலு. ஸோ அதனால் வந்து இந்த இடம்லாம் நம்ம அவசரப்பட்டு ஹியூஜாக செல்லிங் பண்ணுறவங்க ஆப்ஷன் ட்ரேடிங்லாம் போனீங்கன்னா மாட்டிப்பீங்க. அதுக்காக சொல்கிறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணி டெசிஷன்ஸ் மேக் பண்ணுறதுன்றது பெஸ்ட்டாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம் நண்பர்களே. ஸோ நான் இப்போ என்னுடைய அனலைசிங் போகிறேன், உங்களுக்கு டெலிகிராம்லேயும் அப்டேட் பண்ணுறேன் இதோடைய டார்கெட்ஸ் என்ன எல்லா பாயிண்ட்ஸ் வைக்கலான்றதையும். நிச்சயமாக இன்றைக்கி லைவில் கொடுத்த மார்க்கெட்டுடைய அப்டேஷன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். மோஸ்ட்லி ப்ராப்பர்ட்டி செக்டர்ஸ்லாம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. பாரதி ஏர்டெல் நல்லா இருக்குது, மெக்டோவல்ஸ் நல்லா இருக்குது, அவ்வளோதான். ஸோ இது தவிர்த்து வேறு ஏதாவது டர்ன் ஆச்சுன்னா நான் உங்களுக்கு அப்டேட்டட் பண்ணுறேன். மார்க்கெட் வந்து ஷார்ட் கவரிங்க்கு தான் நிறைய ட்ரை பண்ணுறாங்க நண்பர்களே. ஸோ அவசரப்பட்டு ஷார்ட் செல்லிங் போயிடாதீங்க, பார்த்து கேர்ஃபுல்லாக வந்து ட்ரேட் பண்ணுங்கள். நன்றி. ஸோ இன்ட்ராடே வாட்ச் லிஸ்ட் எல்லாமே அங்கேயே மென்ஷன் பண்ணிவிட்டு பிரேக் அவுட் ஸ்டாக்ஸுமே நம்ம சிலது பார்த்தோம். இன்றைக்கி நைட் வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றத. அண்ட் ஃபார்மா ஸ்டாக்ஸில் லூப்பின் பாருங்களேன், லூப்பின் பாருங்கள் ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸில் இருக்கிறாங்க. மேபி இது பிரேக் அவுட் கொடுத்தா மொமெண்டம் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஜஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டல் தான் வச்சுருக்கிறேன். அதே மாதிரி பாரதி ஏர்டெல் நான் சும்மா வந்து ஃப்ளோவில் அப்படியே சொல்கிறது இல்லை நண்பர்களே, இதெல்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அந்த கிளாரிட்டி புரியும். இதுதான் பாரதி ஏர்டெல் இன்னைக்கு சப்போர்ட் எடுத்த இந்த ரேஞ்சு. இதுக்கு அபவுக்கு மேலே ஸ்ட்ராங் க்ளோசிங் வச்சுருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு பாரதி ஏர்டெலும் பிரேக் அவுட் கொடுத்து மொமெண்டம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. என்னென்னா நிஃப்டி முன்ன அப்படியே கொஞ்சம் மொமெண்டம் இறங்கி இறங்கி ஏறதுனால இவங்க அப்படி ப்ளே ஆகிட்டு இருக்குது. ஸோ லூப்பின், பாரதி ஏர்டெல் இதெல்லாமே ரொம்பவும் நல்லா இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ப்ளே பண்ணிக்கோங்க. நான் லைவ் டார்கெட்ஸை உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நண்பர்களே. சரி நண்பர்களே, இன்றைக்கி இந்த வீடியோவுடைய கமெண்ட்ஸ் வந்து போஸ்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லையான்றதையும். அண்ட் அதே மாதிரி இதோடைய இந்த சவுண்ட் கிளாரிட்டி இதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் அடுத்தடுத்த வர நாட்களில் நான் முடிஞ்ச அளவுக்கு அட்லீஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் இல்லை ஒரு ஹாஃப் அன் அவர் வரைக்குமாவது நம்ம டீட்டெயில்டாக வந்து மார்க்கெட்டுடைய அனலைசிங் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். நன்றி நண்பர்களே, தேங்க்யூ.